ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் மீது குறை சொல்வதற்கு சாதாரண குடிமகனுக்கு உரிமை உண்டு, அடிப்படை உரிமையில் அது உண்டு. அந்த வகையில் நாங்கள் போய் ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் மீது அதிருப்தியாக இருக்கிறோம், அவரை மாற்ற வேண்டும் என்ற செய்தியை மேது ஆளுநர்கிட்ட வச்சுருக்கோம். வச்சதுக்கு தண்டனை எங்கள் 18 பேரையும் தகுதி நீக்கம் பண்ணி சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டிருக்காரு. இப்போ கிடைச்ச செய்தி என்னான்னு கேட்டால், நானும் திரு வெற்றிவேலும் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு உடன் இருந்தோம்னு சொல்லி ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு வீடியோ கேசட்டு, என்ன காரணத்துக்கு உங்களை தகுதி நீக்கம் பண்ணுறேன்னு சொல்லி. அந்த வீடியோ கேசட்டை நான் போட்டு பார்த்தேன். இதே இடத்துல இதே டிவிகளுக்கு நான் பேட்டி கொடுத்தேன். அந்த ஆதாரத்தை அந்த சிடியில் சொல்லியிருக்காங்க. அந்த சிடியில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய ஆணையை ஏற்று திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்கிற ஃப்ளோர் டெஸ்டில் நாங்கள் ஒரு 6 மணி நேரம் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயை கட்டி வகுத்தை கட்டி டீ கூட குடிக்காமல் தண்ணி குடிக்காமல் போராடி இவரை முதல்வராக தேர்வு பண்ணோம்னு சொல்லி அந்த சிடியில் நான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன நான் வந்து இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்று ஓட்டப்பட்டேன். அதே ஃப்ளோர் டெஸ்டில் திரு பன்னீர்செல்வம் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜேந்திரன் விப்பு கொரோனா விப்பு இஸ்யூ பண்ணி எங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடாமல் திமுக பக்கம் சேர்ந்து இந்த எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டவர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஜனநாயக படுகொலையே அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இதை இவங்க சீர்தூக்கி பார்க்காம பொத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை வச்சு எங்களை தகுதி நீக்கம் செய்தது நிச்சயம் செல்லாது. நீதிமன்றத்தில் நாங்கள் வென்று வெற்றியை காண்போம். இன்றைக்கி நான் பேப்பர் செய்தியை பார்த்தேன், நேற்றே பரோல் கிடச்சிருக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, கர்நாடக அரசு கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு என்ஓசி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதை கொடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுத்துகிறது. என்னப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஈவு இறக்கும்ன்றது கொஞ்சம் கூட இல்லையா? கர்நாடக அரசு கேட்குது, பரவலில் நாங்கள் விடுறோம், நீங்கள் வந்தால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசு ஏஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கே எத்தனை நாளுக்கு அவகாசம்? அதனால தான் டிலே வித வர பரவல் கொடுக்குறத பற்றி எங்களுக்கு சிக்கல் இல்லை. இன்றைக்கே நாளைக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சியில் இருக்க எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் வந்து சந்திப்பாங்க, அரசியல் குழப்பம் திருப்பம் ஏற்படும்ன்றதுனால தான் முதலமைச்சர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரா? அந்த மாதிரி அதை நீங்கள் தான் சொல்லணும். எந்த தாக்கமும் ஏற்படாதுன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. சசிகலா வெளியே வந்தாலும் எங்களுக்கு எந்த தாக்கம் ஏற்படாதுன்னு சொல்கிற ஜெயக்குமார் பதறாரு. என்ன ரீசனுக்கு பதறாரு? மற்ற அமைச்சர்கள் பதறீங்கள எங்களை பார்த்து ஏன் பயக்கிறீங்க? தாக்கம் இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க, என்ஓசி கொடுங்க உடனே, இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் வர்றோம், வந்த பிறகு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி கட்சிக்காரங்க பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே எங்களை சின்னம்மா வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில அமைச்சர்கள் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பயக்கிற? யாராவது காண்டாக்ட் பண்ணாங்களா சார்? பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அந்த பயத்தின் காரணமாக என்ஓசி கொடுப்பதில் தமிழ்நாடு அரசு காலதாமதம் செய்கிறது. அதே எங்களுடைய குற்றச்சாட்டு. 6ஆம் தேதி யார் ஆஜராக பதி? இல்லை, நாங்கள் போய் 6ஆம் தேதி ஆஜராகவோ எங்களுடைய நிலைப்பாடு அண்ணாதிமுக அம்மாணி நாங்கள் தான். எங்கிட்டிருந்து பிரிஞ்சு போனவர் தான் திரு பன்னீர்செல்வம். அவர் பக்கம் வெறும் 12 MLAக்கள் 11 MPக்கள் தான் இருந்தாங்க. அதை வச்சு அன்னைக்கு ரெட்டலையை முடக்குனீங்க, அண்ணாதிமுக 2ஆக ஸ்பிளிட் பண்ணீங்க, தேர்தல் ஆணையம் டிசிஷன் எடுத்துச்சு. அன்னைக்கு எங்ககிட்ட 122 MLAக்கள் இருந்தாங்க. எங்களை நீங்கள் பெருமையாக நீங்கள் நினைக்கல. அன்றைக்கி
இன்னைக்கு நாங்கள் அண்ணாதிமுக அம்பானி தான், நாங்கள் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் தான் துணை பொதுச் செயலாளர், எங்கள்கிட்ட தான் கட்சி இருக்குது. அவர் வந்து இப்போ எங்கள் கூட இணைஞ்சிருக்காரு, திரு பன்னீர்செல்வம் இணைஞ்சதுனால ரெட்டலை 100% எங்களுக்கு தான் கிடைக்கணும். நாங்கள் தான் அண்ணாதிமுக வழி நடத்த முடியும். நாங்கள் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் தான் சின்னம்மாவை தான் பொதுச் செயலாளர், அந்த டிடிவி தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர். இதுதான் நடைமுறைக்கு வரும். நியாயப்படி, சட்டப்படி, தர்மப்படி இதுதான் நடக்கக்கூடிய செயலாக இருக்குன்றது எங்களுடைய விருப்பம். என்ன வழக்கு போட்டிருக்காங்க? அதாவது வந்துப்பா, படித்து பார்த்து எனக்கு சிரிப்பாக இருக்குது. அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயிண்டுவாங்கல்ல, எதுக்குப்பா இப்படி பயக்கிறீங்க நீங்கள்? இல்லை, ஒரு சேலத்தில் ஒரு கட்சிக்காரர் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு, இந்த அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு, நல்ல முறையில் நடக்கலை, மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி அதை கொடுக்குறாரு. அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் இருக்குது, புரட்சித் தலைவி அம்மா படம் இருக்குது, அண்ணா படம் இருக்குது, பெரியார் படம் இருக்குது, அன்னை டிடி வித்தினரன் படம் இருக்குது, சின்னம்மா படம் இருக்குது. படம் இருந்த ஒரே காரணத்திற்காக தேச விரோத வழக்கு போட்டால் இது என்ன இங்கே ஜனநாயக நாடு இது சொல்லுங்கள்? உலகத்தில் இப்படி நடந்தது, யாரை கொலை பண்ணோம் நாங்கள்? இப்போ எங்கே குண்டு வச்சு வெடிக்க வச்சோம்? ஏன்னா நாட்டில் மக்களே இல்லையா? உங்களை மாதிரி ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்ல மாட்டீங்களா உண்மை நிலைமையை? தேச விரோத வழக்கு போடுற அளவுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள் சேலத்தில்? ஒரு முதலமைச்சர் ஊரில் யார் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதா? இதே முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சர் ஆன உடனே அதே பக்கத்து தெருவுக்காரரு போய் ஒரு முதலமைச்சர் போய் அடிச்சிருக்காரு, செருப்பு கழுத்தி அதை கழுத்தி அடிச்சிருக்காரு. உங்கள் டிவியில் தான் வந்துச்சு அதுமே. அது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை எப்படி வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி அதை உங்கள் டிவியில் தான் இன்னைக்கு காமிச்சிங்க. அப்படிப்பட்டவரை ஒரு அரசு மீது குற்றச்சாட்டு சொல்லுகிற போது ஒரு கட்சிக்காரனுக்கு உரிமை இருக்கிறது, அது அவர் மேலே நீ நடவடிக்கை எடு, நாங்கள் கேஸ் சந்திக்கிறோம். வீட்டில் சென்னையில் இருக்கிறவரை ஒரு துணை பொதுச் செயலாளர் மேலே தேச விரோத வழக்கு போட்டால் அதிகார உச்சவரம்பத்தின் மீது நம்பிக்கை கடந்து ரொம்ப எல்லை தாண்டி இவங்க அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, அது அழிவு நிலையை கொண்டு போய் சேரும் என்பது தான் எங்களுடைய கருத்து. எந்த ஆளுநர்? போனவரா வந்தவரா இருக்கிறவரா? அதாவது நடுநிலையாக செயல்பட்டா இந்த ரெண்டு பேரும் மெர்ஜான உடனே மகாராஷ்டிராவிலேருந்து தீக்கணக்காக வராரு, வந்து ரெண்டு பேரையும் கையை கொடுத்து சேர்த்து வச்சுட்டு போகிறாரு. நாங்கள் இவர் மேலே நம்பிக்கை இல்லை, இவரை மாற்றுங்கன்னு சொல்லி கொடுத்து 1 மாதமாக 40-45 நாள் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தார் சொல்லுங்கள்? ஒரு துரும்ப கிள்ளிக்கு கீழே போட வேணாமா? சரி, இதை சிஎம்கே போட்டு இந்த மாதிரி ஒரு 20-22 எம்எல்ஏக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு கொடுத்துருக்காங்களே, கொஞ்சம் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ பண்ணுறியான்னு கேட்கணும்ல? எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி நடுநிலையாக பண்ணியிருப்பார்? அதனால் மத்திய அரசு இன்றைக்கி புதிய ஆளுநரை நியமித்திருக்கிறார்கள். இந்த புதிய ஆளுநர் எங்கள் இது நடவடிக்கையின் மீது உரிய இது விசாரணை செய்து நல்ல தீர்ப்பு வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. வரட்டு, வரட்டு, இப்போது ஜாயின் பண்ணட்டும், ஜாயின் பண்ண பிறகு சந்திக்கிறோம் நாங்கள். அதுக்குள்ளே நாங்கள் என்ன சந்திக்கிறது? நீங்கள் தான் சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க அதிகமாக இருக்குன்ட்டு. இனி தேனியில் மட்டும் என்ன விதி விளக்கம்? அதுவும் அப்படி தான் இருக்குது. அதாவது வந்து இவங்க அரசாங்கம் இப்போ இவங்க அரசை கவனிக்கிறதுக்கு உண்டான வேலையில் யாருமே ஈடுபடலப்பா. அவங்க அவங்க தப்பிச்சு போனால் போதும்ன்ற நிலைமையில தான் இன்றைக்கி அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு துறையில் என்ன சிரமங்கள் இருக்குது, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, அதை உட்காந்து பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான ஆலோசனை எடுப்பதற்கு அங்கே ஆள் இல்லை. நான் முதலமைச்சரா, நீ துணை முதலமைச்சரா, இதை எப்படி தக்க வைக்கிறது, அமைச்சர்கள் எப்படி பதவியை தக்க வைக்கிறது, இந்த போட்டியில் தான் இன்றைக்கி அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர மக்கள் பிரச்சனை மீது கவனம் செலுத்தவில்லை. உதாரணம் ஒன்று, நீட் தேர்வு அம்மா இருந்தால் சத்தியமாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க போய் பல தடவை பிரைம் மினிஸ்டரையும் எல்லாத்தையும் கன்சர்ன் மினிஸ்டரையும் பார்த்து ஒரு வருடம் எங்களுக்கு நீட் தேர்வுலேருந்து விலக்கு கிடைக்கும் சொல்லி மக்களை ஏமாற்றி கடைசியில் பார்த்தா நீட் தேர்வு ரத்து. அப்பாவி மாணவி அனிதா இன்னைக்கு தற்கொலை. அந்த தற்கொலைக்கும் கூட அந்த நிகழ்ச்சியில் போய் இவங்க போய் அரசு சார்பாக யாரும் கலந்துக்கல. நாங்கள் இவருக்கு துணை பொதுச் செயலாளர் போய் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் 18-20 சட்டமன்ற உறுப்பினர் 1 மாதம் சம்பளத்தையும் கொடுத்து, கட்சியின் சார்பாக பொதுச் செயலாளர் சார்பாக 5-5 லட்சம் மொத்தம் 15 லட்ச ரூபாயை கொடுத்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிறவர்கள் அண்ணாதிமுக,
அம்மானியை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். நீங்கப்பா டிவியில் இதை பொழுதன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்லணும்ப்பா. அதாவது நடிகர் திலகம் சிவாலியர் பட்டம் பெற்றவர், மரியாதைக்குரிய மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், அவருக்கு மணிமண்டபம் அமைத்தது, சிலை அமைத்தது எல்லாம் வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஒரு முதலமைச்சர் கலந்துருக்கணும். ஆனால் கலக்காமல் அதை போய் துணை முதல்வர் அவர் என்னடான்னு பார்த்தா, வாழ்க்கையில் சிவாஜி கணேசன் நடித்ததில்லை, சினிமாவில் தான் நடித்தார். இவர் வாழ்க்கையிலே நடிச்சுக்கிட்டு ஒரு நடிகர் திலகமாக வருந்து போய் சிலையை திறக்கிறான்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அண்ணே டிடிவி தினகரன் இல்லாட்டி சத்தியமாக சொல்கிறேன், திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், 100% இது உண்மை. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், தேனி மாவட்ட மக்களுக்கு நல்லா தெரியும். அவர் தான் என்னை கூட்டு வந்து அம்மாட்ட அறிமுகப்படுத்தி அமைச்சராக்கி முதலமைச்சராக்கி 3 தடவை முதலமைச்சராக்கி பக்கத்திலேயே வச்சு அழகு பார்த்தவர் அண்ணன் டிடிவி தினகரன். அவரவே எதுக்குறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நடிகர்ன்றதை நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும். வேற என்ன முடிஞ்சா? நன்றி, வணக்கம். அதாவது இது இவ்வளவு டைம் தேவையில்லைப்பா. அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணுமா கூடாதா சொல்லுங்க. சட்டப்படி அதிமுக கொறடா ராஜேந்திரன் விப்பி விசிறி பண்றாரு. எடப்பாடி பழனிசாமியே மாண்புக்கு சின்னமா தேர்வு பண்ணியிருக்காங்க. அவர் முதலமைச்சர் தேர்தலில் சட்டப்பேரவையில் ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு, ஓட்டு போடுங்க அதிமுக சேர்ந்த புரட்டி விப்பி விசிறி பண்றாரு. நாங்கள் 122 பேர் அப்படியே மௌனமாக இருந்து ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். எங்கள் கூட இருந்த பன்னீர்செல்வம் 11 MLAக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கணும், 133 வந்திருக்கணும். ஆனால் 122 பேர் ஓட்டு போட்டோம். அன்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு எங்களை தோக்கடிக்கணும்னு நினச்ச ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் இட நீக்கம் செய்யலை, தகுதி நீக்கம் செய்யலை? ஜனநாயக படுகொலையா இல்லையா அது? நீங்கள் தான் சொல்லணும். இதை வந்து இன்னைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் எங்களுக்கு அவகாசம் வேணும்ன்றாரு, கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதிக்குள்ளே அவங்க நிலைமையை சொல்லுவாங்க. எங்கள் விசாரணை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, நல்ல தீர்ப்பு வரும்ன்ற நிலைமை எங்களுக்கு இருக்குன்றதே எங்களுடைய நம்பிக்கை. தீர்ப்பு வந்த பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் கேட்பீங்க? அவங்களே சொல்லுவாங்கல்ல, எங்கள் தகுதி நீக்கம் செல்லாது, ஃப்ளோர் டெஸ்ட் வேணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்தால் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நாங்கள் யாருன்றதை பார்ப்போம், அவ்வளோதான்.